நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஞாயிறு வழிபாடு இறை வார்த்தைகளை நாம் கேட்கவும் அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிக்கவும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இறை வார்த்தையை ஒன்று கூடி வந்து நாம் கேட்பதோடு நிறுத்திவிடாமல் அந்த இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது, அந்த இறை வார்த்தை நம்முடைய வாழ்வில் விரும்புகிற மாற்றம் என்ன, அந்த இறை வார்த்தை இன்று நம்முடைய வாழ்வுக்கு தரக்கூடிய வழிகாட்டுதல் என்ன, நம்முடைய வாழ்வில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை, அது எப்படியெல்லாம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதைத்தான் இறை வார்த்தை வழிபாட்டை திருப்பலியிலே முதன்மைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி இறைவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், அந்த வார்த்தையை சிந்திக்கிறோம், அந்த வார்த்தையை வாழ்வாக்க திருப்பலியினுடைய நிறைவிலே புறப்படுகிறோம். ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலியிலும் இறை வார்த்தை வழிபாடு முக்கியத்துவம் பெறுகிறது. இறை வார்த்தையை கேட்டு நம்முடைய வாழ்வை அலசி பார்த்து நம்முடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி பலியில் நற்கரணை வழிபாட்டில் நாம் தொடர்ந்து பங்கு பெறுகின்றோம். எனவே ஒவ்வொரு திருப்பலியும் இறை வார்த்தையை கேட்கக்கூடிய வழிபாடாக சடங்காக மட்டுமல்ல, அந்த இறை வார்த்தையின் மூலம் கடவுள் நம்மோடு உரையாடுகின்ற, நம்மோடு உறவாடுகின்ற ஒரு புனித நிகழ்வாகவும் அது மாறுகிறது. இன்றைய முதல் வாசகம் இறைச்சட்ட நூலிலிருந்து நமக்கு தரப்படுகின்றது. 30:10-14 இறை வார்த்தைகள். நீ நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது என்று இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இறை வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, அது நிறைவேற்றப்பட வேண்டும். நமக்கு மிக அருகில் இறை வார்த்தை நமக்கு தரப்படுவதும் இறை வார்த்தை அறிவிக்கப்படுவதும், இறை வார்த்தையை நாம் ஏதோ கடமைக்காக கேட்டு அல்லது வாசித்து விட்டு செல்வதற்காக மட்டுமல்ல, அந்த இறை வார்த்தையை நாம் உளப்பூர்வமாக ஏற்று அந்த இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வோடு உரசி பார்த்து அந்த வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்கிறது. இறைச்சட்ட நூல் 30:10 இறை வார்த்தை மோசே மக்களை நோக்கி கூறிய வார்த்தைகளாக சொல்லப்படுகிறது. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. சட்டநூலில் எழுதப்பட்டுள்ள அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடி என்று சொல்லுகிறது. செவிகொடு என்பதும் கடைப்பிடி என்பதும் இறை வார்த்தையை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. செவிகொடுத்தல் என்பது ஏனோதானோ என்று கேட்பதல்ல. செவிகொடுத்தல் என்பது கடமைக்காக எங்கோ நம்முடைய மனதை அலைவாய விட்டு அந்த இறை வார்த்தையை நாம் கேட்பது அல்ல. செவிகொடுத்தல் என்பது முழு உள்ளத்தோடு அந்த வார்த்தையை கேட்பது, முழு உள்ளத்தோடு இறைவனுடைய குரலாகவும் இறைவனுடைய அழைப்பாகவும் அதை பார்ப்பது. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு என்பதுதான் இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் கொடுத்த மாபெரும் கட்டளை என்று சொல்லி இணைச்சட்ட நூல் 6:4 இறை வார்த்தையிலிருந்து நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர் என்ற அந்த பகுதிதான் இஸ்ரேல் மக்களுக்கு ஷெம்மா இஸ்ரேல் எனப்படுகிற ஒரு கட்டளையாக தரப்பட்டது. இஸ்ரேலே நீ கேள், இஸ்ரேலே நீ உற்று கேள், நீ செவிகொடு என்பதுதான் இதனுடைய உட்பொருளாக நமக்கு விளக்கப்படுகிறது. எனவே கேட்பது மிக அவசியம். அதை முழு உள்ளத்தோடு கேட்க வேண்டும், அமைந்த மனதோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தாழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை இஸ்ரேல் மக்களுக்கான மாபெரும் கட்டளையினுடைய தொடக்கமாக தரப்படுகிறது. அதை கேட்கின்ற போது இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லப்படுகின்றது, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு
எனப்படுகின்ற வார்த்தை ஏற்கனவே இணைச்சட்ட நூல் 6:5 உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அன்பு கூறுவாயாக என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு கூறுவாயாக என்று இணைச்சட்டம் 6:6 உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு என்று இணைச்சட்டம் 30:6 இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகின்றன. அப்படியென்றால் இறைவனை அன்பு செய்வது என்பது அவரை நோக்கி திரும்புவது, அவருடைய வழிகளை நோக்கி திரும்புவது, அவருடைய வார்த்தைகளை நோக்கி திரும்புவது. இறைவனை அன்பு செய்வாயாக என்ற அந்த வார்த்தைகள் இணைச்சட்ட நூல் 6:6 நமக்கு சொல்லப்படுகிறது. உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் என்று சொல்லி, நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்திலும் பதியுமாறு சொல். எனவே இறை வார்த்தை என்பது உன்னுடைய வாழ்விலும் உன்னை சார்ந்திருப்போரின், உன்னை சுற்றி வாழ்வோரின், உன்னோடு இணைந்திருப்போரின் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கட்டும் என்பதுதான் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு மோசே வழியாக கொடுத்த கட்டளையாக இன்று தரப்படுகிறது, அது நினைவுபடுத்தப்படுகிறது. நீ அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அடுத்ததாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. எப்படி இறை வார்த்தையை கேட்க வேண்டும்? முழு உள்ளத்தோடு கேட்க வேண்டும், ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு கடவுளிடம் திரும்ப வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு நிறைவேற்ற வேண்டும் என்பதும் இந்த முதல் வாசகத்தினுடைய இறுதி வசனமாக இணைச்சட்டம் 30:14 நமக்கு தரப்படுகிறது. நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. இறைவார்த்தை வாயில் மட்டுமல்ல, அது இதயத்தில் இடம்பெற வேண்டும். பேச்சுக்காக மட்டுமல்ல, அது நம்மை செயல்பாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஏதோ நேரத்தை கடத்துவதற்காக இந்த இறைவார்த்தை வாசிப்பு செய்வது மட்டுமல்ல, அது வாழ்வாக்கப்பட வேண்டும். இறைவார்த்தையே நம்முடைய வாழ்வாக மாற வேண்டும். இறை வார்த்தையின்படி வாழக்கூடிய வாழ்வு நம்மில் வெளிப்பட வேண்டும், சாட்சியப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு ஞாயிறு வழிபாடும், குறிப்பாக இறை வார்த்தையினுடைய வழிபாடும் நமக்கு தருகின்ற பாடம். ஒரு சிறப்பான ஒரு செய்தியை கடவுள் கட்டளையாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார். அந்த கட்டளை இன்று வரை இறைவனால் நமக்கு தரப்படுகிற அழைப்பாக, இறைவனுடைய விருப்பப்படியும் இறைவனுடைய வார்த்தையின்படியும் நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பை நமக்கு தரக்கூடிய ஒரு உன்னத செய்தியாக, உயர்ந்த செய்தியாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு அமைந்திருக்கிறது. இறைவனால் அது தரப்படுகிறது. இறை வார்த்தையை கேட்கக்கூடிய நாம் எப்படிப்பட்ட உள்ளத்தோடு கேட்கின்றோம்? இறை வார்த்தையை கேட்கக்கூடிய உள்ளம் நமக்கு இருக்கின்றதா? இன்று நம்மை பராக்குக்கு அழைத்து செல்லக்கூடிய பல நவீன ஊடகங்கள் இருக்கின்றன, அறிவோம் அதை. பல்வேறு பராக்குகளில் நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு இந்த உலகத்தில் நவீன யுக்திகளும் நவீன கருவிகளும் நவீன மனிதர்களும் நவீன முயற்சிகளும் நம்மை தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருக்கின்றன. இறை வார்த்தை சொல்லுகிறது, உன் கடவுளின் குரலுக்கு செவிகொடு, முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு கடவுளிடம் திரும்பி வா. இறை வார்த்தை உனக்கு அருகில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது, உன் வாயில் உள்ளது, அதை நீ நிறைவேற்று என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. கிறிஸ்தவ வாழ்வில் பல நேரங்களில் பல சூழல்களில் பல வாய்ப்புகளில் இறை வார்த்தையை கேட்கின்றோம். ஆனால் அதை நிறைவாக நாம் கேட்பதோடு அதை நிறைவேற்றுவதற்கும் நாம் முன்வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பைத்தான் இன்றைய திருவழிபாட்டினுடைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இயேசுவினுடைய காலத்திலே ஆலயத்தை மையப்படுத்தி, திருநூலில் மிக முக்கியமான திருச்சட்டத்தை மையப்படுத்தி பல சமய குழுக்கள் இருந்தன. அந்த சமய குழுக்கள் சமயத்தையே தங்களுடைய சொந்த உடைமையாகவும் தங்களுக்குரியதாகவும் மாற்றி வைத்திருந்தார்கள்.
அந்த சட்டத்திற்கும் திருமறைக்கும் திருநூலுக்கும் புறம்பாக்கப்பட்ட மக்களாகவும் ஒரு சில மக்களை அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இயேசுவினுடைய இரையாட்சி பணி ஒதுக்கப்பட்டவர்கள், புறம்பாக்கப்பட்டவர்கள், விலக்கப்பட்டவர்களை எல்லாம் இறை ஆட்சிக்குள் அழைத்து வரக்கூடிய பணியாக இருந்தது. அவர்களை இறைவனை நோக்கி கூட்டி வரக்கூடிய பணியாக இருந்தது. அவர்களோடு தோழமையையும் புது உறவையும் ஏற்படுத்தக்கூடிய பணியாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்ப்பது போல, லூக்கா நற்செய்தி 10:25 நாம் வாசிப்பது போல, திருச்சட்ட அறிஞர் ஒருவர் வந்து இயேசுவிடம் கேட்கின்றார், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இயேசு உடனே அந்த திருச்சட்ட அறிஞரை பார்த்து கேட்பார், திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர்? உடனே அந்த திருச்சட்ட அறிஞர் மிக தெளிவாக மிக சரியாக சொன்னார், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்று சொல்லி இணை சட்ட நூலில் தரப்பட்டதை அவர் இயேசுவோடு பகிர்ந்து கொண்டார். இயேசு உடனே அதை கேட்டவுடன், நீர் சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும் என்று சொன்னார். அப்பொழுது வாழ்வீர் என்றும் சொன்னார். எனவே இறைவார்த்தையை மனப்பாடம் செய்து அதை அப்படியே சொல்லுவது முக்கியமல்ல, இறைவார்த்தையை தெரிந்து வைத்திருப்பது முக்கியமல்ல, இறைவார்த்தைக்கு பொருள் கொடுப்பது மட்டும் முக்கியமல்ல, அந்த இறைவார்த்தையை சரியாக சொல்லுவதும் அதை அப்படியே சரியாக கடைபிடிப்பதும் மிக முக்கியம் என்பதை இயேசு இங்கே வலியுறுத்துகின்றார். இப்படிப்பட்ட இந்த மனிதர் உடனே தன்னை நேர்மையாளர் என காட்ட விரும்பி அந்த திருச்சட்ட அறிஞர் இயேசுவிடம் கேட்டார், எனக்கு அடுத்திருப்பவர் என்றால் யார் என்று கேட்டார். ஒரு சிறப்பான வாய்ப்பை இயேசு அங்கே பயன்படுத்தி கொண்டார். அந்த திருச்சட்ட அறிஞர் வழியாக இயேசு கொடுத்த போதனை லூக்கா நற்செய்தி 10 நல்ல சமாரியனின் ஓமை என்பதாக நமக்கு தரப்படுகிறது. அந்த ஓமையிலே அடிபட்டு குற்றுயிராய் கொலையுயராய் கடந்த அந்த மனிதனை 3 நபர்கள் சந்திக்கின்றார்கள். முதன் முதலாக அந்த இடத்திற்கு குரு ஒருவர் வருகின்றார். குற்றுயிராக ஒரு மனிதன் கதறி கொண்டிருக்கின்றான், அடித்து நொறுக்கப்பட்டு அவன் அந்த பாதையிலே கிடக்கின்றான். அந்த குரு அந்த மனிதனை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். லேவியர் ஒருவர் வருகின்றார். அந்த லேவியரும் மறுபக்கமாய் விலகிச் சென்று விடுகிறார். குரு ஆலயத்தை மையப்படுத்திய பணி செய்தவர், லேவியரும் ஆலயத்தை மையப்படுத்திய பணி செய்தவர். லேவியரும் குருவும் அந்த குற்றுயராய் கொலையுயராய் கிடந்த அந்த மனிதனை கண்டபோது, ஆடைகளெல்லாம் உரியப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கிடந்த மனிதனை கண்டபோது, உயிருக்காக போராடிய அந்த மனிதனை கண்டபோது அவனுக்கு அருகில் கூட செல்லவில்லை, மறுபக்கமாக விலகிச் சென்றார்கள். இயேசுவினுடைய காலத்தில் தாங்கள்தான் நேர்மையாளர்கள் என்று நினைத்தவர்கள் இந்த குருக்களும் இந்த லேவியர்களும், தாங்கள்தான் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறோம் என்று நினைத்தவர்கள் இந்த குருக்களும் இந்த லேவியர்களும், இறைவார்த்தையை நாங்கள்தான் அறிந்து வைத்திருக்கின்றோம், அதற்கான பொருளை நாங்கள்தான் தெரிந்து வைத்திருக்கின்றோம், எல்லாம் தெரிந்தவர்கள் நாங்கள் என்று நினைத்தவர்கள் இந்த லேவியர்களும் இந்த குருக்களும். ஆனால் அவர்கள் மறுபக்கமாக விலகிச் சென்றார்கள். வீழ்த்தப்பட்டு கிடந்த மனிதனுக்கு அருகில் கூட அவர்கள் வரவில்லை, அவர்களுடைய பார்வை கூட அந்த மனிதன் மீது படவில்லை. ஆனால் 3வதாக இயேசுவால் இந்த ஓமையிலே ஒரு மனிதர் காட்டப்படுகின்றார். அவர் ஒரு சமாரியர் என்று சொல்லப்படுகின்றார். அவர் அடித்து நொறுக்கப்பட்டு அந்த பாதையில் கிடந்த மனிதரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் என்று ஓமையிலே அந்த மனிதருடைய பண்பு நலன்கள், அந்த மனிதருடைய செயல்பாடுகளை பற்றி என்னை நற்செய்தி சொல்லுகிறது. பரிவு கொண்டார், அவரை அணுகினார், அவருடைய காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்தார், அந்த காயங்களுக்கு மருந்திட்டு கட்டினார்,
தான் பயணம் செய்த விலங்கின் மீது அந்த பாதிக்கப்பட்ட மனிதரை அவர் ஏற்றினார். தான் நடந்தும் அந்த மனிதர் அந்த விலங்கின் மீது ஏற்றப்பட்டும் அப்படியே அவரை சாவடிக்கு கொண்டு போய் கவனித்துக் கொண்டார். மறுநாள் இரு தனாரியத்தை எடுத்து அந்த சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்தார். அவரிடம் இருந்ததையெல்லாம் கொடுத்துவிட்டு, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து புறப்படுகின்றார். இறை வார்த்தையை கேட்கக்கூடிய மனிதர்கள் குருவும் லேவியரும், ஆனால் அவர்கள் அதை செயல்படுத்தவில்லை. இறைவனிடமிருந்து தொலை தூரத்தில் இருந்தவர்களாக கருதப்பட்டவர்கள் சமாரியர்கள். இறை வார்த்தையை மீறுதல் செய்தவர்கள் சமாரியர்கள் என்று அந்த காலத்தில் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். தாழ்ந்தவர்களாக, அசுத்தம் நிறைந்தவர்களாக, தூய்மைக்கு எதிரானவர்களாக நடத்தப்பட்டவர்கள் இந்த சமாரியர்கள். ஆனால் அவர்தான் அந்த பாதையில் தன்னுடைய பயணத்தை நிறுத்தினார். தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொண்டார், பரிவு கொண்டார். இயேசு இந்த மூவரை பற்றியும் சொல்லி மறைநூல் அறிஞரிடம் கேட்பார், இந்த மூவருள் எவர் அவருக்கு அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று கேட்டபோது திருச்சட்ட அறிஞர் சொன்னார், அவருக்கு இரக்கம் காட்டியவரே அந்த சமாரியரே என்று சொன்னார். சமாரியருக்கு இன்னொரு புதிய பெயர் கொடுக்கப்படுகிறது, இரக்கம் காட்டியவர் என்று சொல்லி. இவ்வளவு காலமும் சமாரியர் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இப்பொழுது இயேசுவினுடைய வார்த்தையாக இரக்கம் காட்டிய மனிதர் என்பதாக தரப்படுகிறது. இயேசு அந்த திருச்சட்ட அறிஞரை பார்த்து சொல்லுவார், இரக்கம் காட்டியவர் என்று நீர் சொன்னீரே, நீரும் போய் இரக்கம் காட்டும் என்று சொல்லி, அப்படியே செய்யும் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தார். இறைவார்த்தை வாசிப்பதற்கு மட்டுமல்ல, இறைவார்த்தை சட்டத்தினுடைய பெயரால் அது ஏதோ குஞ்சங்களிலே அது தொங்க விடுவிப்பதற்கு மட்டுமல்ல, கைகளிலே புத்தகமாய் ஏந்துவதற்கு மட்டுமல்ல, அது செய்யப்பட வேண்டும், அது வாழ்வாக மாற வேண்டும், அது இரக்கத்தினுடைய வாழ்வாக, பரிவு கொள்ளக்கூடிய வாழ்வாக அது மாற வேண்டும் என்பதைத்தான் இயேசு இன்று இறை வார்த்தை எப்படி நம்முடைய வாழ்வை மாற்ற வேண்டும், நம்முடைய வாழ்வை அது நிறைவுக்கு கொண்டு போக வேண்டும் என்பதை எடுத்து சொல்கின்றார். ஒரு சிறப்பான செய்தியை இன்றைய வழிபாட்டின் மூலமாய் இறை வார்த்தை நமக்கு தருகிறது. இறை வார்த்தையை கேட்பதோடு மட்டும் நிறுத்திவிடாதீர்கள், அதன்படி வாழுங்கள், செயல்படுங்கள் என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே சொல்லுவார். என்னுடைய அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, கிறிஸ்தவ வாழ்வுக்கு இன்று தேவை செயலாக்கம் செய்யக்கூடிய நம்பிக்கை. வெறுமையான வழிபாட்டு நம்பிக்கை மட்டுமல்ல, சடங்கு நம்பிக்கை மட்டுமல்ல, சம்பிரதாயங்களும் திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் நிறைந்த நம்பிக்கை மட்டுமல்ல, பரிவும் இரக்கமும் மனித நேயமும் நிறைந்த வாழ்வு செயல்பாடுகள் நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். அதுவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வாக மாற வேண்டும். இந்த உயர்ந்த செய்தியை இறைவன் இன்று நமக்கு தருகின்றார். இந்த இறை வார்த்தையை நாம் கேட்போம், இறை வார்த்தையை வாழ்வாக்க முன்வருவோம். பரிவும் இரக்கமும் நம்முடைய வாழ்வாய் மலரட்டும், மாறட்டும். புதிய இறையாட்சி நம்மால் படைக்கப்படட்டும். ஆமென்.